ரீசெண்டாக சோனியாவுடைய ஆல்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ்லேருந்து நிறையவே ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிட்ட கையில் அதில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒன்று சோனியுடைய ஆல்ட் ஃபீல்ட் 1 அப்படின்ற இந்த ஒரு போர்ட்டபுள் ஸ்பீக்கர், ரெண்டாவது ஆல்ட் வியர் அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன். ஆல்ட் வியர் ஹெட்ஃபோனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த ஆல்ட் ஃபீல்ட் 1 அப்படின்ற இந்த ஒரு ஸ்பீக்கருடைய ஒரு ரிவ்யூ மட்டும் பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம சாலிடான ஒரு பில்ட்டு. இதோட பில்ட்டில் வந்து உங்களால் குறைய சொல்ல முடியாது, தரமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், பட் எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ஒரு கயர் வச்சு ஒரு நாட் மாதிரி போட்டிருக்காங்க. இதை நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை கழட்டி கூட விட்டுக்கலாம். ஒரு முடிச்சு தான் போட்டிருக்காங்க, ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? ஸோ முன்னாடி உங்களுக்கு சுற்றி உள்ள நெட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு இதோட சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி அப்படின்னாலே இதோட திக்னஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி உள்ளே போகக்கூடாது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது, அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதோடைய பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சார்ஜ் இண்டிகேட்டான ஒரு எல்இடி லைட் எரியும், பேரிங் மோடுக்கு போன ஒரு எல்இடி லைட் எரியும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங் பட்டன், புது டிவைஸில் பேர் பண்ணணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இதில் ஒரு இன்பில்ட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்தே பேசிக்கலாம், இல்லை குரூப் கால்ஸ் பேசணும்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் இதில் பேசிக்கலாம். தென் வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஆல்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் நான் கழிச்சு சொல்கிறேன். தென் இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு எத்தனை கொண்டு இருந்தாலும் இதில் 20 வாட்ஸ்க்கான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி செம தாறு வாரம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ வந்து ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இந்த இடத்த ஸ்பீக்கர் வச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒயிடான ஒரு ஆடியோ ரீச் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எஸ் இது ஒரு ஃப்ரண்ட் ஃபயரிங் மாதிரி தான் இருக்குது. ஸ்பீக்கர் இந்த மாதிரி திருப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோவில் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டீரியோ அவுட்புட்டில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இங்கே செம்ம தாறுமாறாக இருக்குது. முக்கியமாக இந்த ஆல்ட் சீரீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸை ஃபோக்கஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான். இப்போ மேலே ஆல்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு செம்ம ரிச்சான ஒரு பேஸ் பூஸ்டர் ஆடியோவை உங்களுக்கு இந்த இது கொடுக்கும். இந்த ஆல் பட்டனை எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யூஸ் பண்ணலாம், பட் அது ஒரு சாங்ஸை பொறுத்து மாறும். நீ ஒரு மெலடியான சாங்ஸை கேட்டுருக்கும் போது ஆன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா ஒரு தாறு மரண குத்துப்பாட்டை போட்டுட்டு இந்த பேஸ் மூணு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டமால் டெமில் ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது கிடைக்கும். ஸோ சோனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். இவங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தாலுமே நமக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது இதோட பேர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆடியோ குவாலிட்டி இங்கே தரமாக கொடுத்துருக்காங்க. சைட்டில் உங்களுக்கு ரெண்டு ஊஃபர் மாதிரியான ஒரு சிம்மும் கொடுத்துருக்காங்க. அன்னியா ஸ்பாட்டு போடும்போது நீங்கள் கையை வைக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகும், உங்களுக்கு கிட்டத்தட்ட வலிக்கும் அந்த அளவுக்கு இதோட அந்த பேஸ் அவுட்புட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு செம்ம ரிச்சான பேஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர். போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறப்ப இதோடைய பேட்டரி லைஃப் உங்களுக்கு 12 hours வரையும் இருக்கும். தென் இதுக்கு வந்து சோனியோடைய மியூசிக் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அதில் இந்த ஆல்ட் மோட் எனேபிள் டிசேபிள் இந்த மாதிரியான விஷயம் பண்ணிக்கலாம். தென் இது போக இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா அதை அந்த ஆப் மூலமாக உங்களால் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பீக்கரை ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் உங்களால் அந்த ஆப்பில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்பில் உங்களுக்கு வேணுற மாதிரி ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஆப் இருக்குது அவ்வளோதான். தென் இதெல்லாம் போக இன்னொரு சூப்பரான மேட்டர்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு IP67 ரேட்டட், அதாவது இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், அப்புறம் ஷாக் ப்ரூஃப். ஸோ இது கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தண்ணிக்குள்ளேயே விழுந்தால் கூட உங்களுக்கு இது தாறுமாறாக வேலை செய்யும். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கிற இந்த ஸ்பீக்கருடைய ப்ரைஸ் 11,000 ஒன்லி. எஸ் நிறைய பேருக்கு இது அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் சோனிக்கிட்டேருந்து வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் JBL இதே சைஸில் இருக்க சில ஸ்பீக்கர்ஸை பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு காம்படிஷன் ப்ரைஸில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்பீக்கரை பற்றி நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ப்ரைஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம், ஏன்னா இது கொடுக்குற குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆப் விஷயத்தை சொல்லலாம், ஏன்னா ஆப் வந்து ரொம்பவே பிளாண்டாக இருக்குது. இன்னும் சில ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்ல யூஐயில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து சோனிக்கிட்ட ஒரு காமனான கம்ப்ளைண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் குறிச்சிக்க உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் வே ஃப்ரம் ஆல் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.